வெல்கம் டு விவேகம் எஜுகேஷ்னல் கைடன்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், காலேஜ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், ஃபீ ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த காலேஜ் வந்து 1835 எம்எம்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு, எந்த யூனிவர்சிட்டி கூட அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலேஜ் கூட தான் அஃபிலியேட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜா அப்படின்னு பார்த்தோம்னா, என்எம்சியால் அப்ரூவ் பண்ணப்பட்டது தான். அண்ட் இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், டிஎம், எம்சிஹெச், டிப்ளமா, இது மாதிரி வேரியஸான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கேம்பஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீ ஸ்ட்ரக்சர் தான். யூஜிக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூஷன் ஃபீ வந்து 4000 இருக்கும் பெர் இயருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபீ, எக்ஸாம் ஃபீ அப்படின்னு 950 அரௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. காஷன் டெபாசிட் 1000, லைப்ரரி ஃபீ வந்து 1000, யூனிவர்சிட்டி ஃபீ 6000, ஜிபி இன்சூரன்ஸ், ரெட் கிராஸ் அண்ட் மிசலினியஸ் ஃபீ, ஃப்ளாக் டேக்குன்னு இப்படி நிறைய ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பர் இயருக்கு 13000 கிட்ட வந்துடும். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு செமஸ்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து சில வேரியேஷன்ஸ் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹாஸ்டல் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு 1000 வரலாம், இல்லை பர் செம்முக்கும் வந்து 1000 கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவே ஒருவேளை நீங்கள் பிஜி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எம்டி எம்எஸ்க்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம யூஜி ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நீட் ரிசல்ட், குவாலிஃபைங் பெர்சன்டைல் அண்ட் ஸ்கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது பேஸ் பண்ணின கட் ஆஃப் மார்க்ஸ் தான் 2021 இருக்கட்டும், இல்லை 2020, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன கட் ஆஃபில் என்னென்ன பெர்சன்டைலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா கேட்டகரிஸ்க்குமே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கணும், 2019 என்ன க்ளோசிங் கட் ஆஃப்க்கு செலக்ட் பண்ணாங்க, இதுவே 2020 லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப்க்கு வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓபிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2019 இருக்க க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் அண்ட் 2020 க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க். இப்போ வந்து இதில் எஸ்சி கேட்டகரிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கும் ரேங்கிங் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன இருந்துச்சு அண்ட் செகண்ட் ரவுண்டில் என்ன ரேங்கிங் கட் ஆஃப்க்கு வந்து இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு எல்லா கேட்டகரிஸ்க்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடி, இந்த கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன இருந்துச்சு 2019 அண்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு 2019 யாரும் செலக்ட் ஆகலை, ஸோ மென்ஷன் பண்ணல அண்ட் 2020 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 அண்ட் ஜிஎன்பிஹெச், அதே ஜென்ரலில் பிஹெச்சில் 2 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்சிக்கு 5, எஸ்சி பிஹெச் 1, எஸ்டிக்கு 1 அண்ட் எஸ்டி பிஹெச்க்கு 1. நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டா வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டகரி வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த கேட்டகரி வைஸ் வந்து லாஸ்ட் இயர் செலக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு 57, பிசிக்கு 51, பிசிஎம்க்கு 5, எம்பிசிக்கு 38, எஸ்சிக்கு 28, எஸ்சிஏக்கு 6 அண்ட் எஸ்டிக்கு 2. இதுவே 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா, ஓசிக்கு 5, பிசிக்கு 3, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 2, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 2 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனி ரிசர்வேஷன் கேட்டகரியும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது எம்எம்சி காலேஜில். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் வேரியஸான காலேஜஸ் பற்றின, மெடிக்கல் காலேஜஸ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ், ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க.
அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க வேரியஸான காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டட் அட்மிஷன் ப்ராசஸில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்ஸ் தேவைப்பட்டாலும் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.